அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெடிக்கல், இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, ஃபிஷரிஸ் அப்புறம் ஆயுஷ் இது சம்மந்தப்பட்ட, ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அடுத்து அனைத்து வீடியோக்கும் போயிட்டுருக்கு. இந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம். எது பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் 2021க்கான அட்மிஷன் ஒரு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அது என்னன்றதை வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த ஆயுஷ் 2021 அப்படிங்கிறது என்னென்னலாம் வேணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறான். இப்போ 2021 அட்மிஷன் செப்டம்பரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதாவது செப்டம்பர் 2nd வீக்கில் ஓப்பன் ஆகும். அந்த 2nd வீக்கில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் எப்போ அது 2nd வீக்கு? செப்டம்பர் 21 நீட் எழுத போகிறாங்க. நீட்டுக்கு அப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க. கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் 1st வீக்கில் வர மாதிரி இருக்கும். அதாவது ஆஃப்டர் நீட், மெடிக்கல் MBBS PDS முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆயுஷுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிப்பாங்க. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு செப்டம்பர் மிடில்லையே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இதை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், இது ஒரு ஸ்பெஷலாக சொல்லணும் அவசியம் இல்லை. இதில் ஆயுஷ் பொறுத்த வரைக்கும் WACT ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15% சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா. அதாவது ஆல் இண்டியா இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிற ஆயுஷ் கோர்ஸ், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா இந்த கோர்ஸுக்கான 15% சீட்டுக்கு தான் இந்த சென்ட்ரல் ஆயுஷ் கமிட்டி நடத்தும் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. ஸ்டேட்டுக்கு தனியாக இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு. ஸ்டேட்டு மெடிக்கல், BDS, MBBS அதுக்கு ஆயுஷ் எல்லாமே தனியாக இருக்கும் அந்த ப்ராசஸ். நம்ம பேசிகிட்டு இருக்கிறது சென்ட்ரல் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீட்டு மார்க்கை வச்சு எப்படி அப்ளை பண்ணலாம் அதுக்கு தான் பேசிகிட்ருக்குறோம். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மிக பலனுள்ள பயனுள்ளதாகவும் இருக்கும். அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தடவை படிங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு லாஸ்ட் இயர் இப்போ ப்ராஸ்பெக்டஸில் இருந்து எடுத்தது. ஸோ இப்போ இந்த வருஷம் அந்த டேட்டுக்காக கொஞ்சம் மாறும், அவ்வளோதான் இருக்குது. இப்போ 2nd வீக் ஆஃப் செப்டம்பரில் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. அப்புறம் தேர் ஆர் 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 1st, 2nd அண்டு திஸ் ஒன் மாப்பப் ரவுண்டுன்னு சொல்லி. 1st ரவுண்டு கவுன்சிலிங் இல்லைனா 2nd ரவுண்டு, தென் மாப்பப் ரவுண்டுங்கிறது ஃபைனல் ரவுண்ட் ஆகும், கவுன்சிலிங் நடக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு மெடிக்கலில் எப்படி இருக்கோ, மெடிக்கல் மீன்ஸ் MBBS பெட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆயுஷ் ப்ராசஸுக்கும் நடக்கும் இருக்குது. ஸோ ஓகேங்களா. இது வேறு என்ன எலிஜிபிலிட்டி, நம்ம கட் ஆஃப் என்ன மார்க் வரும் அப்படின்றதெல்லாம் அடுத்த கேள்வி வருது. எலிஜிபிலிட்டி நத்திங் பட் நீங்கள் 17 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் இந்த டிசம்பருக்கு. ஸோ அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. MBBSக்கு என்ன எலிஜிபிலிட்டி அதே தான். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் MBBS BDS போனதுக்கப்புறம் இதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளவு என்னன்றதை நம்ம என்ன நீட்டு ஸ்கோரை வச்சு தான் பேச முடியும். பட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். வருஷம் மார்க் இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு. பட் இன்க்ரீஸ்ன்றதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஸ்கோரை வச்சு பேச முடியாது. இது ரிசல்ட், நீட்டு ஸ்கோர் வரட்டும், ரிசல்ட் வந்த பிறகு அதை பேசலாம். ஸோ இந்த தகவல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிங்க. நிச்சயம் பயனுள்ளதும் பலனுள்ளதும் அந்த நேரத்தில் இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, சார் ஆயுஷான அப்டேட்ஸ் எதுவும் வரல, கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி. இந்த லேட்டஸ்ட் அப்டேட் இது தான். ஸோ செப்டம்பர் 2nd வீக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அக்டோபரில் கவுன்சிலிங் இருக்கும். இந்த நீட்டு எக்ஸாமுக்கு இப்போ ப்ரிப்பரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. நீட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க, மார்க் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் ஆஃப் டீட்டெயிலாம் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ அந்த விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிங்க. இந்த வருஷம் அட்மிஷன் ஆக போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான். கண்டிப்பாக நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருங்க, இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.